Greetings everyone. Welcome to our channel. இத்துவிருக்க்கு நம்ம சான்னலல் subscribe பண்ணாதுவுங்கள் please subscribe பண்ணுங்க. 9th standard science இத்தல வந்து first मிட்டம் காண important questions கேட்டிருந்துங்கள் இத்தல பத்திங்கனா potions வந்து unit 1 and unit 2 measurement and then motion வரும் ஐடுத்து பத்திங்கனா 11 unit 11 atomic structure sorry unit 10 matter around us and then atomic structure தென் யூனிட் செவன்டீன் அனிமல் கிங்டம் ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூஸ் ஸோ ஃபஸ்ட் யூனிட் ஒன் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஒன் மார்க் ஃபுல்லாகவே நீங்கள் தருவாக இருந்தால் தான் வந்து நீங்கள் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு ஒன் மார்க்ஸ் நல்லா தரோவாக பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் சிக்ஸில் இந்த ப்ராப்ளம் ஒன் இருக்கு இல்லையா இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரெலாம் கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் இந்த ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமே பார்த்துக்கோங்க ப்ராப்ளம் ஒன் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க ப்ராப்ளம் டூ பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் நைனில் ப்ராப்ளம் த்ரீ இருக்குது இல்லையா இந்த மூணு ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கோங்க தென் ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாயிடுங்க ஆகிடுங்க பேஜ் நம்பர் டுவெலில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி அதில் ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபைன் மெஷர்மெண்ட் மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க தென் செகண்ட் டிஃபைன் ஸ்டாண்டர்ட் யூனிட் இது இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எஸ்ஐ சிஸ்டம் இது இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் Then fourth one, define least count of any device. This is like in the district Then sixth one, can you find the diameter of thin wire of length 2 meter using the ruler from your instrument box? In the question, important question.

இது வந்து ப்ரீவியஸ் இயரில் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் டென்னில் டிஃபைன் லைட் இயர்னு ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பரில் மட்டும் இருந்தது அதனால் எதுக்கும் ஒன்ஸ் இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க டிஃபைன் லைட் இயர் இதுக்கான ஆன்சர் அது நெக்ஸ்ட்டு யூனிட் டூ மோஷன் இதுலையும் ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி ஒன் மார்க் ஃபுல்லாக தரவாக படிச்சுக்கோங்க ஸோ ஒன் மார்க் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அடுத்து பேஜ் நம்பர் சிக்ஸ்டீனில் இருக்க அந்த ப்ராப்ளம் டூ ப்ரீவியஸ் இயரில் ஃபைவ் மார்க்கில் இது வந்து ஒன் அண்ட் டூன்னு ஆப்ஷன் கொடுத்து கேட்பாங்க இல்லையா இது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ப்ராப்ளம் டூ பார்த்துக்கோங்க தென் பேஜ் நம்பர் டுவெண்ட்டியில் ப்ராப்ளம் த்ரீ இருக்கு இல்லையா ப்ராப்ளம் த்ரீ பார்த்துக்கோங்க ப்ராப்ளம் ஃபோர் ப்ராப்ளம்ஸ் அந்த இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர்லாம் ஆன்சர் ப்ரீஃப்லி இல்லை செகண்ட் ஒன் டிஸ்டிங்விஷ் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபைன் வெலாசிட்டி இம்பார்ட்டன்ட் டிஸ்டிங்விஷ் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இம்பார்ட்டன்ட் தென் கம்பேர் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி இது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க ஃபோர்த் கொஸ்டின் தென் வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் அபௌட் நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் இருக்கு இல்லையா இது ஒன்ஸ் கேட்டிருக்காங்க வாட் இஸ் மீன் பை யூனிஃபார்ம் சர்குலர் மோஷன் கிவ் டூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஒன் டூ ஃபோர் ஃபைவ் அண்ட் செவன் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் ஆன்சர் இன் டீட்டெயிலில் செகண்ட் ஒன் எக்ஸ்ப்ளைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன் இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அடுத்தது எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து ப்ராப்ளம்ஸை நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க இது ப்ராப்ளம்ஸ் பார்த்தாச்சு அதே மாதிரி யூனிட் ஒனில் ஒரு ப்ராப்ளம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க பேஜ் நம்பர் டுவெல் இருக்குது இல்லையா அதில் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸில் பார்த்தீங்கன்னா இது ரிப்பீட்டடாக ஃபைண்ட் த மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வெயிங் நைன்ட்டி எயிட் நியூட்டன் இருக்குது இல்லையா இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இது ஒரு இது ஒரு ப்ராப்ளம் அண்ட் தென் அந்த புக்குக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா அது ஆப்ஷனாக கொடுத்து ஒன் அண்ட் டூன்னு கேட்டு ஃபைவ் மார்க்கில் கேட்டிருக்காங்க ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரியில் பேஜ் நம்பர் ஸோ ஒன் மார்க்ஸ் நீங்கள் ஃபுல்லாக தரோவாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் யூனிட் டென் மேட்ரல் அரவுண்டர்ஸ் இருக்குது இல்லையா இதில் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் இருக்க ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி அதில் இருக்க டிஃபைன் சப்ளிமேஷன் இது கம்பல்சரி வரும் டிஃபைன் சப்ளிமேஷன் அடுத்தது ஃபோர்த் ஒன் நேம் த பாரட்டஸ் தட் வி யூ வில் யூஸ் டு செப்பரேட் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் மிக்சர்ஸ் கண்டெயின் டு மிசிபுல் லிக்விட்ஸ் இது இம்மிசிபுல் லிக்விட்ஸ் எது அது நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் நேம் த காம்பனன்ஸ் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோய் மிக்ஸர்ஸ் ஐஸ்க்ரீம் லெமனேட் ஏர்ஸ் ஆயில் இருக்குதுலையே இது ப்ரீவியஸ் இயரில் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஸோ ஃப செகண்ட் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் தென் ஒன் டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்திங்கன்னா ஆன்சர் ப்ரீஃப்லி First one, which of the following are pure substances ice, milk, iron, hydrochloric acid, mercury, brick, and water? This is the previous year question. Then, second, oxygen is very essential for us to live. It forms 21% of air by volume. Is it an element or compound? This is the important question. And the fifth question How are homogeneous solutions different from heterogeneous solution? Explain with examples. So, fifth one is the district. So, first, second, and fifth question. கொஸ்டின் இம்பார்ட்டன் கொஸ்டின் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ரைட் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கிவ் என் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச்சும் எக்ஸ்பிளைன் டென்டால் எஃபெக்ட் அண்ட் ப்ரௌனியன் மூமெண்ட் வித் சூட்டபிள் டயக்ராம் இது கம்பல்சரி கொஸ்டின் ஸோ டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட்டு யூனிட் லெவன் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட்டில் ப்ராப்ளம் ஒன் இருக்கு இல்லையா இதை பார்த்துக்கோங்க இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் டூ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் அலுமினியம் இது கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி ஃபைவ்ல ஒன் மார்க்ஸ் இருக்குது இல்லையா அதை ஃபுல்லாகவே தரோவாக பார்த்துக்கோங்க ஒன் தேர்ட்டி சிக்ஸில் ஆன்சோ வெரி ப்ரீஃபில் செகண்ட் ஒன் ரைட் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் ஆஃப் கே அண்ட் சிஎல் பொட்டாசியம் அண்ட் க்ளோரின் இருக்குது இல்லையா அது இம்பார்ட்டன்ட் இப்படி விஎசிஎல்ல கேட்டிருக்காங்க ஃபோர்த் ஒன் ஃபார் அன் ஆட்டம் எக்ஸ் கேஎல் அண்ட் எம்ஷல்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஹவு மெனி எலெக்ட்ரான்ஸ் வில் பி ப்ரெசென்ட் இன்னு இருக்கு இல்லையா இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆன்சர் ப்ரீஃப்லியில் ஹவ் வாஸ் இட் ஷோன் தட் ஆட்டம் ஹாஸ் எம்டி ஸ்பேஸ் இம்பார்ட்டன்ட் தென் வை டு இந்த க்ளோரின் இருக்கு இல்லையா இது எப்படி வந்து சேம் கெமிக்கல் ப்ராப்பர்டீஸுன்ற மாதிரி இன் வாட் ரெஸ்பெக்ட் டு தீஸ் ஆட்டம்ஸ் டிஃபர் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் சல்ஃபர் ஆட்டம்ஸ் இது ரிப்பீட்டடாக ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க தென் ஃபோர்த் ஒன் கேல்குலேட் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ப்ரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் அட்டாமிக் நம்பர் த்ரீ அண்ட் மாஸ் நம்பர் செவன் அட்டாமிக் நம்பர் நைன்டி டூ அண்ட் மாஸ் நம்பர் டூ தேர்ட்டி எய்ட் இருக்கு இல்லையா இது ப்ரீவியஸ் இயரில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அதே மாதிரி வாட் ஆர் நியூக்ளியன்ஸ் ஹவு மெனி நியூக்ளியன்ஸ் ஆர் ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்பரஸ் ட்ரா இட் ஸ்ட்ரக்சர் இதுவும் கேட்டிருக்காங்க ஸோ இந்த ப்ரீஃப்லியில் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் கம்ப்ளீட் த ஃபாலோயிங் டேபிள் இதில் இருந்து ஒரு ரெண்டு ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பேசுகிறேன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் ஆன்சர் இன் டீடைலில் செகண்ட் ஒன் எக்ஸ்பிளைன் த பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் போஸ் அட்டாமிக் மாடல் இருக்குது இல்லையா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் பயாலஜியில் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூஸ் அதுக்கு முன்னாடி லெசன் இருக்கு இல்லையா யூனிட் செவன்டீன் அனிமல் கிங்டம் ஸோ இதில் ஒரு கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா டூ மார்க்கில் இதில் வந்து கா பைனாமியல் நேம் ஃபார் மேன் ஹோமோசாப்பியன்ஸ் இருக்கு இல்லையா இதை கேட்டிருந்தாங்க அது ஒன்ஸ் பார்த்துக்கோங்க தென் பேஜ் நம்பர் டூ நாட் எயிட்டில் இருக்கிற ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக தருவாக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி இதை வந்து ஃபைவ் மார்க்லேயும் கேட்டிருந்தாங்க ஏன்னா சம்டைம்ஸ் ஃபைவ் மார்க்கில் வந்து ரெண்டு ஃபில் ஃபில்லருந்து பிளாங்க்ஸ் அடுத்து மேக்ஸ் அப்லேயும் இதை ரெண்டும் சேர்த்து கூட கேட்குறாங்க அதனால் ஒன் மார்க்லாம் நீங்கள் நல்லா தருவாயிருங்க ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபைன்ட் டாக்ஸானமி இது ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க வாட் இஸ் நெமட்டோசிஸ்ட் இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அண்ட் தென் ஒய் சிலிண்ட்ரேட்ஸ் ஆர் கால் பிளாஸ்டிக் அனிமல்ஸ் இருக்குது இல்லையா அது வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஃபிஃப்த் ஒன் ஹவு டு ஹவு டஸ் லொக்கோமோஷன் டேக்ஸ் ப்ளேஸ் இன் ஸ்டார் ஃபிஷ் அது இம்பார்டண்ட் கொஸ்டின் அண்ட் தென் ஒய் ஆர் ஃப்ராக்ஸ் செட் டு பி ஆம்ஃபிபியன்ஸ் இது ரிப்பீட்டடாக ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஒன் டூ த்ரீ ஃபைவ் அண்ட் செவன் இம்பார்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆன்சர் ப்ரீஃப்லியில் பொறுத்த வரைக்கும் கிவ் அண்ட் அக்கௌண்ட் ஆன் பைலம் அண்ட்லிட்லி அது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க டிஃபரன்ஷியேட் பிட்வீன் பிளாட் வார்ம்ஸ் அண்ட் ரவுண்ட் வார்ம்ஸ் இம்பார்ட்டன்ட் லிஸ்ட் ஃபைவ் கேரக்டரிஸ்டிக் பீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபிஷஸ் இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கமெண்ட் ஆன் த அக்வாட்டிக் அண்ட் டெரஸ்ட்ரியல் ஹேபிட்ஸ் ஆஃப் ஆம்ஃபிபியன்ஸ் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆன்சர் இன் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஒன் கிவ் அண்ட் அக்கௌண்ட் ஆன் ஃபைலம் ஆர்த்ரோபோடா இருக்கு இல்லையா இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க நாலு டிஸ்ட்ரிக்டில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட்டீன் ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூஸ் ஸோ இந்த யூனிட்டில் இந்த ட்ராயிங் கேட்டு இதோட லேபிள் பண்ண சொல்லியிருக்காங்க பார்ட்ஸ் சரியா இது நான் லாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரில் இருந்தது ஒன் மார்க் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க டூ டுவெண்ட்டி த்ரீல அண்ட் தென் டூ டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரெண்டு இது வந்து டூ மார்க்ல கேட்டிருக்காங்க வெதர் டூ ஆர் ஃபால்ஸ் இஃப் ஃபால்ஸ் கரெக்ட் த ஸ்டேட்மெண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்டோடு நீங்கள் உங்களை வந்து எழுத சொல்லியிருக்காங்க ஸோ ஆன்சர் ப்ரீஃப்லியில் செகண்ட் ஒன் வாட் இஸ் காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ நேம் த வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ இது வந்து மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஸோ காம்ப்ளெக்ஸ் டிஷ்ஷூ இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க தென் இம்பார்ட்டன் பார்த்திங்கன்னா வாட் இஸ் கெல்லிடல் கனெக்டிவ் டிஷ்ஷூ ஹவு இஸ் இட் ஹெல்ப்ஃபுல் தங்கஷனிங் ஆஃப் அவர் பாடி இம்பார்ட்டன்ட் ஒய் சுட் கேமெட்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை மியாசஸ் ட்யூரிங் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஸோ இதில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன் ஃபைவ் மார்க்லாம் தென் ஃபோர் ஃபைவ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தென் ஆன்சர் இன் டீலில் வந்து வாட் ஆர் பர்மனென்ட் இஷ்யூஸ் டிஸ்கிரைப் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிம்பிள் பெர்மனன்ட் இஷ்யூஸ் இதுவும் கேட்டிருக்காங்க ரைட் அபவுட் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஜைலம் இதுவும் இம்பார்ட்டன்ட் லிஸ்ட் அவுட் த டிஃப்ரன்சஸ் பிட்வீன் மைட்டோசஸ் அண்ட் மியாசஸ்ஸா இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க செகண்ட் வந்து ஒரு ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் தான் கேட்டிருக்காங்க பட் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டுருக்கிறது ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கொஸ்டின் சொன்னேன் இல்லையா ட்ரா த லாங்கிடியூடினல் செக்ஷன் ஆஃப் ஷூட் அபெக்ஸ் ஷோயிங் location ஆஃப் மெரிஸ்டம் அண்ட் யங் லீவ்ஸ் அண்ட் லேபிள் இட்ஸ் பார்ட்ஸ் இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க அதனால் அந்த டிராயிங்கும் பார்த்துக்கோங்க So first ஒன் mark நீங்கள் தருவாக படிச்சிருங்க Next mark பண்ண questions detail டூ marks detail drawing இது எல்லாமே பார்த்திங்கனாலே நல்ல score ஸ்கோர் பண்ணலாம் you all the best thank you for your support thanks for watching